ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மோர் குழம்பும் வாழைக்காய் வறுவலும் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாழைக்காய் வறுவல் நார்மலாக எப்பயுமே செய்யறதோட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மோர் குழம்புக்கு நல்ல காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு முதல் கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வதக்கிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது அரைக்க போகிறோம், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக அதே கடாயில் இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் குறைவாக வெந்தயம், ஒரு 4 வரமிளகாய் 2 முனா கிள்ளியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கிக்கலாங்க. இது லைட்டாக ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் ஒரு 20-25 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் பத்தலை, அதனால் இன்னும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். எண்ணெய் தேவைப்படுதுன்னா சேர்த்து வதக்கிக்கோங்க, ஏன்னா வெங்காயம் வதங்குறதுக்கு எண்ணெய் தேவைப்படும். இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆகிற மாதிரி ஒரு 1/2 ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாயும் இஞ்சியும் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ள சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் கடலைப்பருப்புக்கு பதிலாக தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சாச்சு. அடுத்ததாக மோர் வந்து நான் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து எடுத்து வச்சுட்ருக்கேங்க. தயிராக இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லையா. இப்போ நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, கடலைப்பருப்பு அரைச்சோம் இல்லையா, அந்த விழுத முதல் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. நிறைய நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது, சும்மா ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே மோர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துக்கலாம். மோர் சேர்த்துட்டு இது கொதி வரட்டுங்க. மஞ்சத்தூள் வந்து நல்லா சூடு ஏற ஏற நல்லா டார்க் கலர் ஆகும், அதனால் இது கொதி வரட்டும். கொதி வரத்துக்குள்ளேயே நம்ம பக்கத்தில் வாழைக்காயை தாளிச்சு விட்டுடலாம். சும்மா இது ஒரு 2-3 கொதி கொதிச்சா போதும், அதிக நேரம் கொதிக்க தேவையில்லை. உப்பு பத்தலைங்க, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அடுத்ததான் வாழைக்காய்க்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 5-6 பல் பூண்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பூண்டையும் பெரிய வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, சும்மா குற குறன்னு பல்ஸ் மோட்டில் கொடுத்து இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குறைவாக சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அந்த பூண்டு வெங்காயம் விழுது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த பூண்டினுடைய வெங்காயத்துடைய ரா ஸ்மெல் போகணும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். வாழைக்காய் தொக்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கி வந்ததும் இப்போ இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாழைக்காய் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. வாழைக்காய் வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 2 வாழைக்காய் சேர்த்துருக்கேங்க. வாழைக்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த தொக்கோடு சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு நிமிஷத்துக்கு திரும்பவும் கலந்து விட்டதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாங்க. தண்ணி அதிகமாக தேவைப்படாது, ஏன்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் லேசாக தண்ணி தெளிச்சிட்டு மூடி வச்சு மிதமான தீயில் வச்சுருங்க. சீக்கிரம் வந்துடும், நல்லா தொக்கு பதத்துக்கும் வாழைக்காய் கிடச்சிரும். ஏன்னா மோர் குழம்புன்றதுனால தொக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், மோர் குழம்பும் இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொதிச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. இப்போ லேசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆற குழம்பு வந்து நல்லா திக்காயிடும். அவ்வளோதாங்க. இப்போ பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மோர் குழம்பு இறக்கி வச்சுருங்க. சுடு சுடு மோர் குழம்பு வாசனையாக கமகமன் ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு வேலை முடிஞ்சிடுது. அடுத்ததாக வாழைக்காய் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்புல வந்து நம்ம மிளகாயும் காய்ந்த மிளகாயும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதுதான் காரம். அதனால் அது உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயும் காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க. தொக்கான்றதுனால நான் இந்த அளவுக்கு போதும்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன்ல இருக்கும் இந்த மோர் குழம்புக்கும் இந்த வாழைக்காய் வறுவலுக்கும் பக்காவா இருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை மறக்காம இதே காம்பினேஷன்ல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மோர் வந்து நான் ஏற்கனவே அடிச்சிருந்ததுனால அப்படியே சேர்த்திருந்தேன். நீங்க தயிரா இருந்ததுன்னா அதை மோராக்கிட்டு குழம்புல சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சுவையான காம்போ ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.